வணக்கம். ஸ்ரீ அன்னகலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடுறோம். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா தாமரை, சிவப்பு தாமரை பற்றின ஒரு பதிவு தான். இந்த சிவப்பு தாமரனுடைய இதழை வந்து எடுத்து கந்தகமும் இதுவும் சேர்த்து அரைச்சி புடம் போட்டோம்னா கந்தகம் வந்து பார்த்தீங்கன்னா 5 புடத்தில் வெண்மை ஆகும். கந்தகம் வெள்ளை, இந்த கந்தகத்தை வந்து அதாச்சும் சுத்தி செய்த கந்தகம் 100 கிராம்னா இதனுடைய இதழ் வந்து 50 கிராம் அளவுக்கு சேர்த்து அரைச்சி புடம் போட்டுட்டு வந்தீங்கன்னா 5 புடத்தில் கந்தகம் வந்து வெண்மை ஆகும். இந்த கந்தக வெள்ளை வந்து அரிசி அளவுக்கு தேன் இல்லை நெய்யில் சாப்பிட்டு வந்தோம்னா ஸ்கின் சம்பந்தமான நோய்கள் வந்து மிக விரைவாக சரியாகும். அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா 48 நாள்லேயே வந்து அந்த சோரியாசிஸ்லாம் வந்து முழுவதுமாக வந்து சரியாகும். இது அனுபவபூர்வமான முறைகள். இது செய்முறையாக வந்து நான் வந்து உங்களுக்கு பதிவாக அடுத்த பதிவில் வெளியிடுறேன். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா விந்துவை கட்டக்கூடியதாக இருக்கும். அது இல்லாமல் அதனுடைய விதைகள் வந்து மந்திர ஜபங்கள் செய்வதற்கு லட்சுமி வசிய மந்திரங்கள் ஜெபிக்கும்போது இந்த சிவப்பு தாமரையுடைய விதையில மாலையை வச்சு நம்ம பயன்படுத்தி ஜபம் பண்ணோம்னா மிக விரைவாக வந்து சித்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதனுடைய விதைகள் வந்து எடுத்துக்காகவும் இந்த தாமரையினுடைய இதை எடுத்துக்காகவும் இப்போ வந்திருக்கேன். விதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. மொத்தம் எடுத்துட்டு அடுத்த பதிவில் இதனுடைய விதையை வந்து உங்களுக்கு பதிவாக வெளியிடுறேன். இன்னமும் இந்த இதையை வந்து முறையாக எடுத்து காய வச்சு பவுடராக எடுத்து தினசரி தேனில் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இதய சம்பந்தமான நோய்களும் சரியாகும். வெண் தாமரையும் சிவப்பு தாமரையும் ஒரே குணத்தை உடையது தான். இதய சம்பந்தமான நோய்களும் மிக விரைவாக சரி செய்யக்கூடியதாக இருக்கும். தேவைப்படுறவங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்த பதிவில் வெண் தாமரையை வந்து பதிவாக வெளியிடுறோம். தாமரை விதை அது மட்டும் இல்லாமல் கந்தக குய் தைலமும் நம்ம அந்த விதையை வச்சு எடுக்கலாம். பாருங்க, இதில் விதை வந்து நிறையவே இருக்கு. நன்றி, வணக்கம்.